இது கொஞ்சம் ஏதோ மாறியா வியர்டா, ஆனால் ஒரு ஆப்வியஸான கேள்வி தான். உங்களுக்கு தெரியுமா ஏன் வாழைப்பழம் இப்படி வளைஞ்சிருக்குதுன்னு? ஏன் நேராக இல்லை? இப்போ நீங்கள் இது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் வாழைக்காய். இதுதான் வாழைப்பழம் வளரோட இனிஷியல் ஸ்டேஜ், ஆரம்ப காலம். இந்த வாழைக்காய் தான் சின்ன சின்ன மல்டிபிள் பனானாஸில் வரும் வாழைக்காய்ஸில். இது சின்ன சின்ன பிஞ்சு இருக்குல்ல, இது அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது கீழே இருக்கும். ஆனால் நம்ம வாழைப்பழத்துக்கு வளர்றதுக்கு என்ன வேணும்? சன்லைட் தேவை. அதனால தான் நம்ம வாழைப்பழம் சூரியனை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருது. ஆனால் நம்ம கிராவிட்டி தாத்தா அதை கீழே இழுத்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியும் வாழைப்பழத்துக்கு சூரிய ஒளி வேணும்னு. அதனால் வாழைப்பழம் மேலே மேலேன்னு சொல்லுவோம், கிராவிட்டி தாத்தா கீழே கீழேன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு சின்ன பிரச்சனையை ஆரம்பிச்சிடும், மேலே கீழே மேலே கீழே. ஆனால் நம்ம வாழைப்பழம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி மேலே சாஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம வாழைப்பழம் இப்படி பெண்டாக இருக்கு. சயின்டிஃபிக்லி நம்ம இந்த ஃபினாமினாவே நெகட்டிவ் ஜியோட்ராபிசம்னு சொல்கிறோம். இதில் என்ன ஆகுனா பழம் கிராவிட்டி தாத்தாவோட பேஜ் கேட்காம அப்படியே மேலே ஆப்போசிட்டாக போகும் சன்லைட் கிட்ட. இன்னும் வாழைப்பழம் பற்றி சொல்லணும்னா அது நம்ம மூடை பூஸ்ட் பண்ணுது. ஏன்னா அதில் கிரிப்டோஃபைனைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, எது நம்ம பாடியில் செரோடோனின் ஜாஸ்தி பண்ணுது, நம்மளை ஹாப்பியாக வச்சுக்குது, நம்ம மூடை ஃப்ரெஷ் பண்ணுது. உங்களுக்கு தெரியுமா வாழைப்பழத்தோட ஒரு மிஸ்டீரியஸ் ஃபேக்டும் இருக்குது, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கங்க. வாழைப்பழம் உங்களோட பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. நம்ம வாழைப்பழத்தில் நிறையா விட்டாமின்ஸ் இன்னும் மினரல்ஸ் இருக்குது, இது நம்ம எக்ஸ்டர்னல் இன்னும் இன்டர்னல் பாடிக்கு ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னும் இப்போ அந்த மிஸ்டீரியஸ் ஃபேக்ட், பனானாவில் பொட்டாசியம் இருக்கும், எது நம்ம பாடியில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கொஞ்சம் கேட்குறக்கு ஏதோ மாறியாக தான் இருக்கும், ஆனால் பனானாவில் பொட்டாசியம் இருக்கிறதுனால அது ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் பயப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ ரேடியேஷன் நம்ம என்வாயர்மெண்ட்லேயும் இருக்கும். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம ஒரே ஒரு சிட்டிங்கில் 1 கோடி வாழைப்பழம் சாப்பிட்டா தான் அந்த ரேடியேஷன் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் ஒரு மெத்து தான் கி வாழைப்பழம் ஹார்ம்ஃபுல்லானது டேஞ்சரஸானது அப்படி இப்படி. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்கிறதுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, நேச்சரில் எப்பவும் கொஞ்சம் ரேடியேஷன் இருக்க தான் செய்யுது, பட் எப்போ வரைக்கும் மனுஷங்க அதில் தொந்தரவு பண்ண மாட்டோமோ அது நம்மளை தொந்தரவு பண்ணாது. அதனால் வாழைப்பழம் இஸ் த மோஸ்ட் நியூட்ரியஸ் அண்ட் ஹெல்தியஸ்ட் ஃப்ரூட் எவர். அதனால் என் கூட சொல்லுங்கள், வாழைப்பழம் வாழ்க, வாழ்க வாழைப்பழம். சரி, ஓகே, பாய். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.